அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் மீடியா எல்லோருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சபேஷ் சொன்ன மாதிரி ராகம் 72 ஒரு பெரிய ஆடியோ இருந்தது. அண்ணன் வளருவதற்கு காரணமான ஒரு ஆடியோ அது. ராகம் ராகம்னாவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு இதை தான் சொல்லலாம். அதே போல் எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து சம்மந்தம் இல்லாதவங்களாம் சில பேர் கம்பெனி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஆடியோ வந்து ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் இவர்கள் இவங்க அப்பா இவங்களோட சித்தப்பாலாம் ஒரு பெரிய இசைக்கலைஞர்கள். அவர்களுடன் நாங்களும் பணியாற்றிருக்கோம் கீபோர்ட் பிளேயர்ஸாக. அந்த வகையில் இது டெஃபினட்டாக இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் தான். ஆகவே இந்த ஆடியோ லான்ச் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே போல் இவங்க வந்து நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. நல்ல விஷயங்கள் எப்போதுமே ஒரு பேசப்படும் போற்றப்படும். அந்த விஷயத்தில் இந்த ஆடியோ மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே போல் அரச குடும்பம் டீம் பெரிய இந்த படம் வெற்றி அடைய எங்களது வாழ்த்துக்கள். அதே போல் இங்கே மேடையில் அமைந்திருக்கும் பெரிய ஜாம்புவாங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்களே கண்டு இன்றைக்கி இவங்கெல்லாம் பெரிய பெரிய நல்ல இசை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்க படத்துக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டுருக்காங்க. அவங்களும் பெரிய இசையமைப்பாளர்கள் தான். அவங்களுக்காக இன்று நல்ல நாள் அதுவும் ஒரு கரகோஷம் கொடுங்க உங்கள் கையால். அவங்களும் பெரிய வெற்றி அடைய வேண்டும் சினிமாவில். அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். அதே மாதிரி இங்கே மகேந்திரன் நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். நான் இன்றைக்கி தான் வளர்ந்த பிறகு பார்க்குறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அவரும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். அவர் அதே போல் எல்லோரும் இந்த வருடமும் இல்லாமல் எல்லா வருடமும் சிறப்பாக அமைய வேண்டும். இங்கே வந்து இவ்வளோ பெரிய விழாவை இவ்வளோ பெரிய சேர்க்கணுனாக்கா பெரிய பெரிய கஷ்டம். அது உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த முறையிலே எங்கள் வழிகாட்டின்னு தான் சொல்லுவோம். எங்கள் குடும்பத்துக்கு வழிகாட்டி பிஆர்ஓ மௌனம் ரவி அவர்களையும் சிங்கார வேலை நான் பார்த்தேன் காணோம் இங்கே. அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். நன்றி வணக்கம். கம் ப்ரெஸ் மீடியா வெப்சைட் அந்த மேடையில் இருக்கிற ஜாமாவன் சார் எல்லாரும் சபீஷ் சார் முரளி சார் மூர்த்தி சார் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது ஒரு ஸ்பெஷலான விஷயந்தான் இந்த ராகம் ஆடியோ. ஏன்னா யூஸ்வலாக எல்லோரும் ஆடியோ கம்பெனி எடுக்கிறவங்க எல்லாருமே அது ப்ரொமோட் பண்ணுறது பெரிய கஷ்டமாக பார்க்குறாங்க இன்றைக்கி நிலைமைக்கு. அதுவும் சின்ன படங்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல. இவங்களுடைய தாட்டே வந்து இன்றைக்கி சின்ன படங்களை தான் அதை ஆரம்பத்தில் சொன்னாங்க அண்ணன் தம்பின்னு சொந்த தம்பிகளுக்கு பெரிய சொந்தமாக வந்திருக்காங்க. இன்றைக்கி சின்ன படங்களை தான் நல்ல கதையம் சூழல படங்களே வருது. அதை எல்லாரும் ஆதரிக்கணும். அதே போல் இந்த ஆடியோ வந்து ப்ரமோஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கணும். எந்த கம்பெனியுமே இதை செய்கிறதில்லை. யாரும் நான் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு விரும்பலை. இன்றைக்கி பெரிய கம்பெனின்னா அவங்க பெரிய ஹீரோங்க பெரிய டைரக்டர்ஸ் படத்தை மட்டும் தான் தேடி போகிறாங்க. சின்ன படங்களையும் நல்ல படங்களையும் தேடி வர்றதில்லை. அதை டார்கெட்டாக வச்சு வந்திருக்காங்க இந்த ராகம். இவங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் கொடுக்கணும் ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் எல்லோரும். இவங்களை இன்னும் நிறைய பெரிய படங்களை ஆடியோஸ் எடுத்து சின்ன படங்களையும் எடுத்து எல்லாத்துக்கும் சக்ஸஸ் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த அரசு குலம் இந்த டீம் இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இன்னும் எதுவும் இதை பற்றி பார்க்கல. நான் வரும்போது தான் போஸ்டர்ஸ் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. மிக பிரம்மாண்டமாக தாரத்தம்பட்டோட மேலந்தாளத்தோடு இருந்தது. ரொம்ப ஹாப்பி. இந்த இடத்துல நாங்கள் நான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய படம் பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். பிரசாத் சார் ரொம்ப தேங்க்ஸ் இன்வைட் பண்ணதுக்கு. ஒரு நல்ல நண்பர். ஒரு 2 முன்னாடி தெரியும். சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணும் சின்ன படங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு எப்பயுமே பேசிகிட்டு இருப்பார். ஸோ இந்த ஆடியோ இந்த கம்பெனி லான்ச் வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. ஒரு படம் வந்து ஒரு ஆடியோ ரைட்ஸ் பேசணுன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணும். அப்புறம் வந்து பேமெண்ட் வராது. ஸோ அதுக்கு ஒரு மார்க்கெட்டே இல்லாமல் இருந்துச்சு. இப்போது சின்ன சின்ன பிராண்ட்ஸ்னால் வந்துட்டு அதுக்கு ஒரு மார்க்கெட் க்ரியேட் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு மியூசிக் ரெக்கார்டிங் பண்ண ஒரு சாங் வேணுன்னா அட்லீஸ்ட் ஒரு சாங்க்கு வந்து 100,000 ₹1,50,000 ஆகும். ஒரு 5 சாங்னா அதிலே வந்து ஒரு 5.5 lakh ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு மார்க்கெட்டே இல்லாத இருக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் சுண்டாட்டம் நிறைய படங்கள் பண்ணி அதுக்கு வந்து ஆடியோ வந்து பெருசாக வந்து யாருமே வந்து அது ஒரு மார்க்கெட்டே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் டூபா டூ அது மாதிரி ட்ரெண்ட் மியூசிக். ஸோ நிறைய பேர் இப்போ அது அதுக்கு பே பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி இந்த இப்போ பிராண்டும் வந்து நிறைய படங்கள் சின்ன படங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சபீஷ் முரளி அங்கிள் கிட்டேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு
டைம் இது. பிகாஸ் சின்ன வயசில் நான் வந்துட்டு நான் அடிக்கடி தேவாங்கில் நிறைய போய் பார்ப்பேன். நான் வந்து நிறைய மியூசிக் டேட்டர்ஸ் கிட்ட போய் நான் போக மாட்டேன், ஆனால் தேவாங்கில் கிட்ட போவேன். போன உடனே என்ன ரெக்கார்டிங் இருந்தாலும் என்னை ரொம்ப அன்பாக வாமான்னு சொல்லிட்டு அவர் மடியில் உட்கார வச்சுலாம் வந்துட்டு அங்கிள்லாம் மியூசிக்லாம் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது இந்த சின்ன பையனே வந்து அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான்னா இந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்தது வந்து பெரிய விஷயம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பெரிய கிளாப்பே கொடுக்கணும் அதுக்கு. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற அடுத்த மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு பிரசாதனா வந்துட்டு எனக்கு ஒரு 3 வருஷம் எனக்கு இரஃபான் அண்ணா இரஃபான் அண்ட் முரளி அண்ணாக்குலாம் ரொம்பவே நல்லா தெரியும். அதான் இரஃபான் சொன்ன மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய சின்ன படங்களை ஹெல்ப் பண்ணணும், நிறைய வளர்ந்து வர கலைஞருக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எப்போவுமே பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கிற ஒருத்தர். அண்ட் அண்ணா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நிறைய நடக்கணும். அண்ட் காட் பிளெஸ் யூ. இந்த ராகமும் பெரிய லெவலில் வரணும். அண்ட் அந்த அரசுக்குளம் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கம், எல்லாத்துக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒரு மியூசிக் லான்ச்சுன்னு நம்ம போனோம், மியூசிக் டைரக்டர் லான்ச்சு, ஒரு மியூசிக் ஒரு படத்தோட லான்ச் அப்படின்னு போனோம்னா ஒரு மியூசிஷியன் தான் அங்கே இருப்பாங்க, ஒரு இசையமைப்பாளர் தான் இருப்பாங்க. இன்னொரு இசையமைப்பாளர் வந்து விஷ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேராக இருக்கும். பட் இன்றைக்கி வேலவன் எங்கே இருக்காருன்னு தெரில. அரசுக்குளம் அவரை விஷ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இசை குடும்பமே வந்திருக்கு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ திங்க் இது கிரேட் ஸ்டார்ட் டு வேலன் அண்ட் வண்டர்ஃபுல் ஸ்டார்ட். அண்ட் இதை வந்து எங்களுக்கு உடன் பிறவா அண்ணனாக இருக்கக்கூடிய பிரசாத் அவர்களோட நிகழ்ச்சி மூலமாக நடக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ராகம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அவர் சொன்னார் சின்ன படம் பெரிய படம் அண்ணன் தம்பி எதுதோ பயங்கரமாக டைலாக் பேசினாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்றைக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறமோ அன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டோம். ஸோ வென் இந்த ராகம் வந்துட்டு என்றைக்கு இந்த தாட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ, ஸோ தே பிகம் பிக், கண்டிப்பாக பெரிய பெரிய ஆள் ஆகிடுவாங்க. ஒரு பெரிய கம்பெனி சின்ன சின்ன படங்களில் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்துடும். அண்ட் விஷ் அரசுக்குளம் டீமுக்கும் அதோட ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே இது லுக்கிங் ஸோ ப்ராமிசிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் அவரை சப்போர்ட் பண்ணுற குடும்பங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. பாய். ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நம்ம அரசுக்குளம் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கும் லெஜெண்ட்ஸ் மியூசிஷியன்ஸ் ஐயா அவர்களுக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் எங்கள் ப்ரொடியூசர் மற்றும் ஹீரோ ஹீரோயின் டாக்டர் ராஜா சார் மற்றும் அரசுக்குளம் இயக்குனர் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு பேச சொன்னதுனால கொஞ்சம் எக்ஸைட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் அரசுக்குளம் சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு சாங் படத்தில் ஒரு 6 சாங் இருக்குது. 6 சாங்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஜெனரில் தான் பண்ணியிருக்கோம். இது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி சப்ஜெக்ட், ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் கொஞ்சம் ஃபோக்காகவும் ஃபோக் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். அதேமாரி இந்த படத்தில் இயக்குனர் திரு குமார் மாறன் அவர்கள் எனக்கு பல வகையில் ஹெல்ப் பண்ணாங்க. அதேமாரி ப்ரொடியூசர் சார்ஸும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரத்தன் மௌலி அவர்கள், அவர் இந்த படத்துக்காக நம்ம சாங்க்காக ஸ்பெஷலாக டான்ஸு அதெல்லாம் டான்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இன்னும் நல்லா ஒரு ஹெல்த்தியாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோடய மியூசிஷியன்ஸ் என்னோடய கண்டக்டர் மிஸ்டர் மூர்த்தி சார் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம், உங்களோட ஆதரவு இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. அதுக்கப்புறம் என்னோடய ப்ரோக்ராமர்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய சிங்கர்ஸ் சைந்தவி, மகிழினி மணிமாறன், கோல்டு தேவராஜ், அப்புறம் இப்போ நீங்கள் அந்த உன் பார்வை சாங் கேட்டீங்க, அதை நான் தான் பாடியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி லிரிக்ஸ் ரைட்டரும் நலங்கிள்ளி, பத்மாவதி, அதுக்கப்புறம் பேரா அன்பு, இவங்கெல்லாம் வளர்ந்து வரும் லிரிக் ரைட்டர்ஸ், இவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் ஹீரோயின்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாங்ஸ் கேட்டிங்க, குட்டி விரிவில் இந்த படம் வந்து திரைக்கு வர்றதுக்கு, இந்த படம் திரைக்கு வந்த பிறகு ஆடியன்ஸ் நீங்கள் அந்த படத்தை திரைக்கு வந்து பார்த்து என்னோடய மியூசிக்கும் என்னோடய படத்தையும் ப்ளஸ் பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சாங்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கும் ராகம் ஆடியோஸுக்கும் டென் மியூசிக்கும் மற்றும் நம்ம மௌடம் ரவி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், ஏன்னா அவங்க இல்லைன்னா இது நடக்காது. நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். மியூசிக் டைரக்டர்ஸை ஹீரோஸை எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு ஃபங்க்ஷனுக்கு. ராகம் ஆடியோஸ்க்கும் என்னோடய தேங்க்ஃபுல்லாக நான் சொல்லிக்கிறேன். அரசுக்குளம் பற்றி சொல்லணுன்னா தமிழர்களோட பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், உறவு முறைகள், வீரம், இது எல்லாத்தையும் உணர்வுபூர்வமாக இந்த படத்தில் காட்டியிருக்கோம். அரசுக்குளம் இந்த படத்துக்கு மெயின் 4 பில்லர்ஸ்னால் எங்கள் ப்ரொடியூசர் பியாசைன் ஃபிலிம்ஸ்,
பசுமன் ஃபிலிம்ஸ், கழுகுமலை காமெடி ஃபிலிம்ஸ், மாலினி ஃபிலிம்ஸ், இவங்க நாலு பேர் தான் மெயின் பில்லர்ஸ். இவங்க இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னு நாங்கள் பிளான் நம்ம டைரக்டர் கிட்டத்தட்ட இதுக்கு 1.5 வருஷம் கோவில்பட்டியில் உட்காந்து அங்கே ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட இது மேக்ஸிமம் இது ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த சப்ஜெக்ட்டு. ட்ரூ ஈவெண்ட் கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி அங்கேயே அவர் தங்கி ஒவ்வொரு கேரக்டர் ரெக்கப்பாண்டி, முத்துப்பாண்டி, பேச்சியம்மா இந்த மாதிரி சில கேரக்டரைசேஷன்லாம் அவரே நிறைய பேர் பார்த்து பழகி அந்த இதை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் தான் க்ரியேட் பண்ணார். அதுக்கு மூல காரணம் வரதராஜன் சார். அவர் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு இது பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருது. அதுக்கடுத்து இதை வந்து கொண்டு போனோம், படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் பசுமன் ஃபிலிம்ஸ். நம்ம சகாய் பாண்டி சார் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்காது, அதுதான் உண்மை. அவர் தான் ஃபுல்லாக படத்தை ஆரம்பித்து இந்த ப்ராஜெக்டை எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங் கம்போசிங்கை முடித்து சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தோடனே அதுக்கப்புறம் தான் நம்ம கழுகுமலை காமெடி ஃபிலிம்ஸ் சார் வந்து கிட்டத்தட்ட கழுகுமலையில் தான் ஃபுல்லாக நிறைய லொக்கேஷன் ஷூட்டிங் பண்ணோம். ஃபுல் சப்போர்ட் அங்கே தான் எங்களுக்கு, எங்கள் வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி அவங்க ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. டோட்டலாக ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மாலினி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க கிட்டத்தட்ட அண்ணன் தம்பிமா தான், எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக டோட்டலாக படம் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1-10 days ஷூட்டிங் மட்டும் போச்சுங்க. ஃபுல்லாக செலவு எல்லாமே டோட்டலாக இவங்க நாலு பேர் தான் பார்த்துட்டாங்க. பிஆர் சைன் ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட நான் பொம்மரம் சைன் சாரை பற்றி சொல்லணும்னா அவருக்கு லாங்குவேஜே தெரியாது, ஹிந்தி தான் அவர், தமிழ் தெரியவே தெரியாது. நம்ம இந்த கதையை கேட்டு அவர் டைரக்டர் கிட்டத்தட்ட ஏதோ ஸ்கிரிப்டை சொல்லி அவர் பிடிச்சதுனால கிட்டத்தட்ட தமிழில் ஒரு படம் ரிஸ்க் எடுத்து கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு பண்ணி அவர் பண்ணியிருக்கார். அவர் மெயின் டிசைன் இந்த படம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஆடியோ லான்ச் பார்க்குறது. இது எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம். இது இன்றைக்கி இவ்வளோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இப்படி நடக்குங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. இது இந்த மந்த் எண்டில் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக நடந்துடும், வந்துடும் கூடிய சீக்கிரம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக எல்லாருமே பிடிக்கும். இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் என் பேர நயனா நாயர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் மூவி மாதிரியே அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸும் சரி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ரெக்கப்பாண்டி கேரக்டர், எங்கள் அப்பா கேரக்டர் ராஜா சார், அவர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரைசேஷனுக்கு குமார் டேரக்டர் அந்த கேரக்டரைசேஷனை உருவாக்கணும்னு அவர்கிட்ட சொன்னோன்னா அப்படியே அதை ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் அதையே மெயின்டைன் பண்ணார். அவர் மேனரிசம் எல்லாம் வில்லன் குட்டிப்பள்ளி வில்லனை நம்ம ராஜசிம்மன் சார் பண்ணியிருக்காரு. அவர் மிரட்டியிருக்காருனே சொல்லலாம். அவருக்கும் எங்கள் டீமுக்கும் மோதிர சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ராஜஸ்ரீ மேடம், அவங்கள பற்றி சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு மேக்ஸிமம் அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கூட சொல்லலாம். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சீனில் மட்டும் ஒரு 20 minutes அவங்க பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள், டெஃபினட்டாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. நாங்களாம் அந்த லொக்கேஷனில் இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸ் இருக்கும்போது ஒரு 5000 பேராவது கூடியிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எல்லாரும் கண்ணெலாம் கலங்கிட்டாங்க. இந்த என்னால் அது பார்க்கவே முடியல, அவ்வளோ லைவ். அது ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் ஒரு காம்பினேஷன் சீனு அவ்வளோ கிளாஸாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது இந்த படம் வரும்போது டெஃபினட்டாக அது நல்ல பேசப்படும்னு எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண நம்ம கேமராமேன் சார், கண்டிப்பாக சொல்லணும், அவர் பிக்சரைசேஷன் ரொம்ப பொறுமையாக, அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். ஒரு ஷார்ட் வச்சாலும் சரி எதுன்னு சொல்லி அவர் பிடிச்ச வரைக்கும் எடுத்து எடுத்து, அதனால தான் படத்தோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். படத்தோட குவாலிட்டி ரொம்ப ராயலாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு மியூசிக் டைரக்டர் வேலன் சகாதேவன், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் இந்த ப்ராஜெக்டில் அவர் ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. சாங்குக்குன்னு இந்த படத்தில் வந்து தனித்தனி சீக்வன்ஸாக சுச்சுவேஷன் அப்படி இருக்காது, எல்லாமே ஒரு சீன்லேயே ஒரு சாங்லேயே 3 scenes கன்வே ஆகும். இந்த படத்தில் ஃபுல்லாக எல்லாமே அதுக்குள்ளேயே தான் இருக்கும் படம் ஃபுல்லாக. இந்த படம் எங்கள் டீம் டோட்டல் டீமும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், இது கண்டிப்பாக டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகணும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நல்லபடியாக இது யார் எடுத்துகிட்டு போனோங்கிறப்போ நாங்கள் வந்து ரொம்ப கன்சல்ட் பண்ணாங்க ப்ரொடியூசர் சைடில், இந்த ப்ராஜெக்டை ஒரு நல்ல ஒருத்தர் பண்ணால் தான் இது பட்டி தொட்டி ஃபுல்லாக எந்த கிராமத்தில் இருந்தாலும் இந்த படத்தை ரீச் அவுட் பண்ணுங்கிறதுனால தான் நாங்கள் பிஹைண்ட் சீன்ஸை நம்ம பிரசாத் சாரை மீட் பண்ணோம். அவரை மீட் பண்ணது எங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அது. எப்போ அவரை மீட் பண்ணுமோ அதுக்கப்புறம் இந்த படம் வேறு லெவலில் கண்டிப்பாக ரீச் அவுட் ஆகுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாருக்குமே வந்தது. இப்போ அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க படத்தை டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பக்கத்துலேயே வீட்டு பக்கத்தில் இல்லை தியேட்டர்ஸில் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும். டெஃபினட்டாக கண்டிப்பாக படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். நல்ல மூவிஸ் என்றைக்குமே உங்கள் சப்போர்ட் இருக்குது, இது கண்டிப்பாக நல்லா இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் ப்ரிவியூ மீடியா ஷோ போடுவாங்க, போடும்போது நீங்கள் நல்லா விமர்சனம் எழுதின போது எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், டெஃபினட்டாக பிடிக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஸ்டார்ட், ஐ ஆம் எ பிட் நர்வஸ். ஹாப்பி பொங்கல். ஆக்சுவலி அரசகுலம் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி, இட் வாஸ் எ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலேயே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வுட் லைக் டு take it to thank many people. முதல்ல நான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிரெக்டரை தேங்க் பண்ணிக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ்
பொம்மாரம் செயின் சார், சஹாய பாண்டி சார், வரதராஜன் சார், பாண்டியன் சார், எல்லாருமே தேவ் செலக்டட் மீ. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் குமார் சார், மை டிரெக்டர், தேங்க்யூ ஸோ மச் சார், என்னை நம்பி வருஷாங்கிற கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. தென் தெர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள் டு தேங்க், ஐ திங்க் ஐ ஃபர்கெட். தென் ஐ வுட் லைக் டு தேங்க் மை சினிமாட்டோகிராஃபர் சந்திரு சார். சார் ரொம்ப நல்லா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே இன் எவ்ரி சீன் ஹீ வாண்ட் டு இம்ப்ரவைஸ், வீல் கோ ஃபார் த நெக்ஸ்ட், வீல் டேக் இட் ஒன்ஸ் மோர் லைக் தேட். ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். தென் ஐ வுட் லைக் டு கன்க்ராச்சுலேட் வேலன் சார், டுடேஸ் இஸ் டே, ஹீ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப், ரொம்ப நல்லா வந்திருக்கேன் மியூசிக் எல்லாமே, யூ ஹவ் ஹர்ட் இட், ஐ ஹோப் யூ லைக் இட், ஐ பர்சனலி லவ் தட். ஸோ கன்க்ராட்ஸ் சார், ஐ லவ் யுவர் மியூசிக். Then as to speak about my character name is Varsha and it's a homely village character. ஒரு அம்மா பொண்ணு ரிலேஷன் காமிச்சிருக்கோம். அண்ட் என் அம்மா கேரக்டர் வந்து பண்ணது கருத்தம்மா ராஜஸ்ரீ மேம். ஃபர்ஸ்ட் வென் ஐ யூனோ காட் செலக்டட் ஃபார் திஸ் மூவி, எனக்கு வந்து தமிழ் ரொம்ப கஷ்டம், ஐ கிளியர்லி குடன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் அட் ஆல். அப்போ வரும்போது ரொம்ப ரொம்ப லைக் ஐ தாட் இட் உட் பி வெரி ஹார்ட் ஃபார் மீ, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். எப்படி ஒர்க் பண்ண போகிறேன், எவ்ரி ஒன் வில் பி தமிழ் அண்ட் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் ஸ்டப்ஸ்னு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஐ காட் பாலமுருகண்ணன், ஹீ ஹெல்ப் மீ அ லாட், ஹீ யூஸ் டு ட்ரான்ஸ்லேட் மை டயலாக்ஸ் இன் டு மலையாளம் ஸோ தட் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் இட். தேங்க்யூ ஸோ மச் பாலமுருகண்ணா. அண்ட் கருத்தம்மா ராஜஸ்ரீ மேம் கூட ஒர்க் பண்ணுறதும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தேன், ஷி வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ நான் ஒர்க் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி, ஸோ நிறைய திங்ஸ் ஷீ ஹெல்ப் மீ அ லாட் அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹர். தென் அபவுட் அதர் ஆர்டிஸ்ட் லைக் ராஜா சார், ராஜசிம்ஹம் சார் அஸ் அ வில்லன், வண்டர்ஃபுல், இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹம், இட் வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரியே இருந்தேன், ஐ நெவர் ஃபெல்ட் யூனோ வியர் லைக் ஐ கேம் டு அன் அதர் பீப்புள் டோட்லி இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ், நோ, இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹம், ஐ டோட்லி லவ் தி எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஐ ஹோப் ஐ டோன்ட் மிஸ் எனி ஒன் டு தேங்க், then thank almighty and my parents that because of their support I have reached here. And yeah, I would like to thank everyone, each and everyone. If I missed out anyone, I'm really very sorry, but I would like to thank all those people who have supported me, and because of that I'm standing here. Then thank you to everyone, press, media and whoever who are here. Thank you so much for being here. Thank you. இதில் அதான் நார்மல் ஃப்ரெண்டு அப்படின்றது இல்லாமல் ஜென்ரலாக அது கூடவே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, சும்மா லவ் பண்ண கூட சுற்றுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கேரக்டராக பார்க்கும்போது அவர் ஒரு ஹீரோ வந்து ஒரு